தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல GitHubல வந்து நம்ம git யூஸ் பண்ணி நிறைய கமிட்ஸ் பண்ணுவோம் ஒரு repositories something projectsல ஓகேங்களா சோ இங்க வந்து பாருங்க இங்க வந்து நான் update.index.html அப்படிங்கற ஒரு கமிட் பண்ணிருக்கேன் அதுக்கு அடுத்து demo commit இந்த மாதிரி நிறைய கமிட்ஸ் பண்ணுவோம் அது நம்ம git யூஸ் பண்ணி கோட வந்து push பண்ணி GitHubல வந்து இந்த மாதிரி இது பண்ணுவோம் ஓகேங்களா கமிட் பண்ணுவோம் சோ இந்த மாதிரி பண்ணும்போது இத வந்து ஒரு சில காரணத்தினால நம்ம வேற ஏதாவது ஒரு ரெபாசிட்டரியில கமிட் பண்ணிரலாம் இல்ல வேற ஒரு பிரான்ச்ல இருந்து நம்ம மாத்தி கமிட் பண்ணிரலாம் இல்ல நான் தெரியாதனமா கமிட் பண்ணிட்டேன் சோ இப்போ இத எப்படி delete பண்றது அப்படி நிறைய பேருக்கு இருக்கும் சோ அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் எப்படி வந்து நம்ம இந்த கமிட்ஸ் வந்து பாத்தீனா delete பண்றது அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகேங்களா சோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்து GitHubல வந்து வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட கோடலாம் push பண்றீங்க git யூஸ் பண்ணி அப்படிங்கறவங்களுக்கு இது யூஸ்புல்லா இருக்கும் So video ku poradhukku munadi neenga ipo channel first time paakreenga appadina marakkaama subscribe panikanga kooda pakkathula bell icon click panni notification turn on panikanga vaanga video ku polam okay ipo vandu neenga kekkalam just normally idu nama click pannite delete pannittu poiralame appadina so inge dhaan oru vishayam irukku idu vandu normally nama files upload panni nama appdi delete panuvom so andha method la idu vandu varadu okayla git use panninganave adu vandu inge commit la vandu add aikitte varum so use pandravungalukku therinjirukum okayla so indha mari nama update pannikitte varum okayla something ungala projects anything edha irundhalum so ipo neenga indha commit delete pannanum appadina neenga git kulla poi dhaan nama idha pannanum okayla so okay So, இதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படினா git rebase அப்படினு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு சோ இது வந்து gitோட ஒரு ஆன்லைன் டூல் எடிட்டர் ஓகேங்களா rebase விண்டோ மாதிரி ஓபன் ஆகும் அதுல நம்ம இத பண்ணிட்டு நம்ம நார்மலா புஷ் பண்ணாலே இங்க வந்து அந்த கமிட் வந்து delete ஆயிடும் ஓகேங்களா சோ எப்படின்னு ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன் சோ இதுமே எனக்கு தெரியாது நான் எனக்கு தெரிஞ்சதை search பண்ணிட்டு and அத வந்து உங்களுக்கு நான் சொல்லி தரேன் ஓகேங்களா சோ அவ்வளவுதான் கான்செப்ட் ஓகே So நான் வந்து பாத்தீனா VS Codeல வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் வந்து இது பண்ணி வச்சிருக்கேன் சோ இந்த இதுக்கு தான் நான் வந்து இது பண்ண போறேன் ஓகேங்களா சோ இப்போ வந்து பாத்தீனா லாஸ்டா வந்து நான் இப்போ ஒரு கமிட் பண்ணேன் டெமோ கமிட் அப்படினு சொல்லிட்டு ஹாய் அப்படினு சொல்லிட்டு கமிட் பண்ணிருக்கேன் ஓகேங்களா and git பத்தி உங்களுக்கு தெரியல அப்படினா நம்மளுடைய பிளேலிஸ்ட் வந்து செக் அவுட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்புல்லா இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரீபேஸ் வந்து ஓபன் பண்ணனும் ஓகேங்களா சோ அதுக்கு முன்னாடி git log அப்படி டைப் பண்ணுங்க சோ git log கொடுக்கும்போது உங்களுடைய கமிட்ஸ் எல்லாமே வந்து காமிக்கும் நீங்க என்ன இதுவரைக்கும் எத்தனை கமிட்ஸ் பண்ணிருக்கீங்க எல்லாமே இப்போ நான் கொடுக்கிறேன் பாருங்க சோ வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் சோ இது வந்து கமிட்டோட அந்த ஐடி மாதிரி समथिंग வரும் ஆத்தர் எப்ப டேட் சோ என்ன கமிட் பண்ணிருக்கீங்க எல்லாமே வந்துருச்சு ஓகேங்களா சோ இப்போ நான் சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ரீசன்ட்டா நீங்க ஏதாவது கமிட் பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு வந்து ரொம்ப யூஸ்புல்லா இருக்கும் இல்ல நான் ஆல்ரெடி முன்னாடி ஒரு ஓல்ட் கமிட்ஸ் நான் delete பண்ணனும் அப்படினா அதுக்கும் நீங்க இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் ரீசன்ட்டா உள்ளது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஓகேங்களா அதுக்கு தான் சோ ரெண்டுக்குமே இது யூஸ்புல்லா இருக்கும் ஓகே இப்போ வந்து பாருங்க நான் வந்து இந்த டெமோ கமிட் அப்படி சொன்னேன் பாத்தீங்களா அது வந்து இப்போதான் நான் பண்ணிருக்கேன் ஓகேங்களா ஓகே சோ இது நீங்க ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல நீங்க ஜஸ்ட் இப்படி கீழ அப்படியே இது பண்ணிட்டே வாங்க அது arrow button கீழ கொடுத்துட்டே வந்தீங்கனா உங்களோட எல்லா கமிட்டும் வந்து ஷோ ஆகிட்டே இருக்கும் பாத்தீனா உங்களுக்கு தெரியும் சோ எண்ட்னு முடிதா அதான் நம்மளோட இது சோ அது வந்து மினிமைஸ் ஆயிருக்கும் அப்படி நம்ம அப்படியே கீழ arrow button down arrow கொடுத்துட்டே வந்தோம்னா அப்படியே காமிச்சிட்டே இருக்கும் சோ ஜஸ்ட் நீங்க இத விட்டு வெளிய வந்துருங்க சோ கோலன் கொடுத்துட்டு wq ஓகேங்களா கொடுத்தீங்கனா வெளிய வந்துரும் அப்படி இல்லனா நீங்க வந்து new bash வந்து ஓபன் பண்ணிக்கலாம் So அது வரல அப்படினா சோ இப்போ நான் வந்து இது கிளியர் கொடுக்கிறேன் ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ நான் வந்து ரீபேஸ் வந்து ஓபன் பண்ணனும் சோ இப்போ வந்து இதுக்கு வந்து ஒரு கமாண்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா இதான் கமாண்ட் ஓகேங்களா சோ இந்த கமாண்ட் சோ இந்த கமாண்ட்ஸ் எல்லாமே நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்றேன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் செக் அவுட் பண்ணி பாருங்க ஓகே இப்போ git rebase -i head n சோ ஹெட்னா நம்ம லாஸ்டா பண்ண கமிட்டோட இது and n சோ இந்த n இடத்துல நம்ம வந்து கமிட் எத்தனை கமிட்ட வந்து நீங்க இது பண்ண போறீங்களோ சோ அத்தனை கொடுக்கணும் சோ இப்போ வந்து நான் லாஸ்டா ஒரு 3 கமிட்ட வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன் அப்படி நான் இங்க கொடுக்கிறேன் சோ அப்ப லாஸ்டா பண்ண 3 கமிட் மட்டும் தான் இங்க ஷோ ஆகும் சோ இதே இடத்துல நீங்க 3க்கு பதிலா 10 ன்னு கொடுத்தீங்கனா உங்களுடைய நீங்க 10 கமிட் பண்ணினீங்கன்னா சோ அது எல்லாமே ஓபன் ஆகும் சோ இந்த மாதிரி தான் ஓகேங்களா சோ இப்போ நான் மூணு இது மட்டும் நான் வச்சி இங்க கொடுக்கிறேன் சோ இது வந்து இதான் ஒரிஜினல் கமாண்ட் சோ இங்க என்ன கொடுக்கறோம் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு நான் இது பண்றதுக்கு ஓகேங்களா சோ இப்போ நான் வந்து கொடுக்கிறேன் கொடுத்தோனே என்னோட லேட்டஸ்டான அது லாஸ்டா பண்ண மூணு கமிட் வருது சோ இதுல வந்து பாருங்க டெமோ கமிட் So demo commitங்கிறது latest நான் இப்ப பண்ண commit இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 49 minutes ago ஓகேங்களா சோ அது வந்திருக்கா இப்போ என்ன பண்ணனும் அப்படினா இதுதான் gitோட rebase எடிட்டர் சோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு ஓகேங்களா சோ இத நீங்க ஃபாலோ பண்ணீங்களாவே உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும் ஓகே இப்போ இந்த பிக்ன் இருக்குல சோ இந்த பிக்க வந்து நம்ம drop னு மாத்தணும் சோ drop னு மாத்திட்டு நம்ம கோட புஷ் பண்ணனும் நார்மலா எப்பவும் புஷ் பண்ற மாதிரி புஷ் பண்ணாலே அங்க வந்து அது delete ஆயிடும் அதான் இங்க கான்செப்ட் ஓகேங்களா சோ இப்போ வந்து இது எப்படி நம்ம எடிட் பண்றது ரொம்ப சிம்பிள் இந்த மாதிரி எந்த ஒரு எடிட்டருக்குள்ள எடிட்டர் சோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா i கொடுத்தீங்கனா அது வந்து இன்சர்ட் ஆகிறதுக்கான கீ சோ i கொடுத்தீங்கனா இப்போ நம்ம கீழ வந்து பாருங்க இன்சர்ட் இருக்கும் சோ இப்போ இந்த ரிமூவ் பண்ணுங்க சோ நீங்க எந்த கமிட்ட வந்து நீங்க டிராப் பண்ண போறீங்களோ அதை delete பண்ண போறீங்களோ அங்க ரெபாசிட்டரியில நீங்க அதை இது பண்ணிக்கங்க இப்போ நான் இந்த லாஸ்டா இருக்கு பாத்தீங்களா சோ இத தான் நான் delete பண்ண போறேன் சோ அப்ப நான் வந்து இந்த பிக் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா i கொடுத்தீங்கனா எடிட்டர் வந்து ஓபன் ஆயிரும் நீங்க என்ன இது பண்ணாலும் அது வந்து அங்க இத ஆட் ஆரம்பிச்சிரும் சோ இப்போ நான் வந்து drop அப்படினு கொடுக்கிறேன் ஓகேங்களா சோ இப்போ முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் இப்போ i வந்து நம்ம இது க்ளோஸ் பண்ணனும் சோ அப்ப நீங்க என்ன பண்ணனும் escape key இருக்குல அத கொடுத்தீங்க அப்படினா இங்க மறைஞ்சிரும் பாருங்க இப்போ நீங்க எந்த கீயை டைப் பண்ணாலும் அங்க வந்து வராது ஏனா நம்ம இன்சர்ட் மோட்ல இல்ல ஓகேங்களா இப்போ நம்ம வெளிய வந்தாச்சு இப்போ நீங்க i கொடுத்தீங்கனா இன்சர்ட் இப்போ நீங்க எது பண்ணாலும் அங்க வரும் இதே இது நீங்க escape அமுக்கிட்டீங்கனா அது வெளிய வந்துரும் சோ நீங்க இது மட்டும் கிடையாது நீங்க எந்த ஒரு இந்த மாதிரி எடிட்டர் குள்ள எடிட்டர் சோ இந்த மாதிரி நீங்க ஆப்ஷன் ஃபியூச்சர் குள்ள போனீங்கனா இதான் இருக்கும் மோஸ்ட்லி இன்சர்ட் பண்றதுக்காகி எஸ்கேப்புக்கு வெளிய அது பேக் வரதுக்கு எஸ்கேப் இதான் கமாண்டா இருக்கும் கீஸ்ல உள்ளது ஓகேங்களா சோ இப்போ நான் டிராப் பண்ணி கொடுத்துட்டேன் இப்போ என்ன பண்ணனும் அப்படினா ஷிஃப்ட் 2 கோலன் சோ கீழ வந்து பாருங்க உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் L பக்கத்துல இருக்கும்ல 2 கோலன் அது ஷிஃப்ட் கோலன் WQ கொடுத்து என்டர் அடிச்சீங்க அப்படினா இப்போ ரீபேஸ் ஆயிருச்சு சக்சஸ்ஃபுல்லா ஓகேங்களா இப்போ நீங்க வந்து இத வந்து புஷ் பண்ணனும் சோ புஷ் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்ஸா பண்ணனும் ஓகேங்களா நீங்க வந்து பாருங்க சோ அதுக்கு இந்த கமாண்ட் இருக்கு நான் கொடுத்துட்டேன் என்டர் கொடுக்கிறேன் ஓகே சோ இந்த இது பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்ட்டா பண்ணனும் ஏனா நீங்க வேற எந்த ஃபைலையும் delete பண்ணிராம இருக்கணும் ஓகேங்களா சோ அதுக்காக தான் சோ இப்போ இங்க இருந்து பாருங்க git post கொடுத்தாச்சா இப்போ நாம இங்க வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம ரீசன்ட்டா பண்ண கமிட் வந்து இங்க வந்திருக்காது ஏனா நம்ம எப்படி வந்து அந்த கோட புஷ் பண்ணோமோ சோ அதே மாதிரி அந்த git-ஐ வச்சே நம்ம கமிட்ல உள்ளதை delete பண்ணியாச்சு ஓகேங்களா சோ இப்படி தான் வந்து பாத்தீங்கன்னா கமிட் பண்ணத வந்து delete பண்றது ஓகேங்களா சோ இது வந்து delete பண்றதுக்கு மட்டும் இல்ல நீங்க இன்னொரு branchல இருந்து merge-ம் பண்ணிக்கலாம் சோ அதெல்லாம் நீங்க search பண்ணீங்கனாவே உங்களுக்கு தெரியும் and நான் அதுக்கு அடுத்து நான் வீடியோஸ் போட ட்ரை பண்றேன் ஓகே இந்த வீடியோல எப்படி வந்து நீங்க பண்ண commits-ல delete பண்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிச்சு அப்படினா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கங்க நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணிக்க மிக விரைவில் அடுத்த நல்ல வீடியோல சந்திப்போம் டாடா